வணக்கம் நண்பா. தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சேலம் அரசு மருத்துவமனையில் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். வாங்க பார்க்கலாம். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அணைக்கினங்க சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணி, மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் அல்லாத பிற நபர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் மருத்துவமனையில் தடுப்பூசி செலுத்தும் இடம், சளி தடவல் பரிசோதனை கூடம் ஆகியவற்றை மருத்துவமனை வளாகத்திலிருந்து உடனே வேறு இடத்திற்கு மாற்றுமாறு மருத்துவம் மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் உத்தரவிட்டார். சேலம் அரசு மருத்துவமனையில் உள்ள 1081 படுக்கைகளில் தற்போது 776 படுக்கைகள் ஆக்சிஜன் வசதியுடன் செயல்பட்டு வருகிறது. மீதமுள்ள 305 படுக்கைகளும் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகளாக மாற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து சேலம் கோரிமேட்டில் உள்ள சேலம் அரசினர் மகளிர் கல்லூரியில் 100 படுக்கைகள் கொண்ட சிறப்பு சித்த மருத்துவம் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதை அமைச்சர்கள் நேரில் பார்வையிட்டனர். முதலமைச்சர் ஸ்டாலின் சித்தா, யுனானி, ஆயுர்வேதா பாரம்பரிய சிறப்பு முறைகள் அடங்கிய 100 சித்தா சிறப்பு மையங்களை தமிழகம் முழுவதும் அமைக்க உத்தரவிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் 100 படுக்கை வசதிகள் கொண்ட சிகிச்சை மையத்தை அதன் அருகில் உள்ள மற்றொரு விடுதி கட்டிடத்துடன் சேர்த்து 200 படுக்கை வசதிகள் கொண்ட சிறப்பு சித்தா மையமாக மாற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சேலம் இரும்பாலை வளாகத்தில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய 500 படுக்கை வசதி கொண்ட சிறப்பு சிகிச்சை மையம் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. அதை அமைச்சர்கள் நேரில் பார்வையிட்டு பணியை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். இந்த ஆயின்போது கலெக்டர் ராமன், சேலம் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்எஸ் பார்த்திபன், சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ராஜேந்திரன், சேலம் மாநகர போலீஸ் கமிஷனர் சந்தோஷ்குமார், மாவட்ட வருவாய் அலுவலர் திவாகர், சேலம் மாநகராட்சி கமிஷனர் ரவிச்சந்திரன், ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் வடிவேல், இணை இயக்குனர் நலப்பணிகள் டாக்டர் மலர்வலி வள்ளல், அரசு மருத்துவமனை முதல்வர் முருகேசன், சுகாதார பணிகள் துணை இயக்குனர் செல்வகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதை போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.